ஹை காய்ஸ், நான் தான் அவங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. லாஸ்ட்டாக வந்து நம்ம சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு போட்டுற வீடியோ, அது வந்துட்டு முக்கியமான டாபிக். அது நம்ம நிறைய சம்ஸ் எல்லாம் அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். சேம் லைக் தட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் ரொம்ப முக்கியமானது தான். இதை வச்சு நம்ம நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு. இதை நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன ஆன்சர்ன்றதை சொல்ல போகிறேன் நான். ரொம்ப சிம்பிள். இதுக்கு டாபிக் பேர் வந்து சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. 8 அப்புறம் இந்த பேப்பருக்கு பின்னாடி இன்னும் 2 சர்க்யூட் இருக்குது. மொத்தம் 10 சர்க்யூட் இருக்குது. ரைட்டா? ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா? வோல்டேஜ் சோர்ஸை 2 வோல்டேஜ் எடுத்துக்கலாம். 2 தானே இருக்குது. 2 2 2 2 இருக்குது. கரண்ட் சோர்ஸ் 2 2 இருக்குது. 2 2 இருக்குது. இப்போ 2 2 இருக்கும்போது அது 4 வகையை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். 4 டைப்பை அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கரண்ட் நம்ம வந்து 4 டைப்பை கனெக்ட் முடியும். அதான் வரைஞ்சிருக்கேன் நான். இப்போ உங்கள் சர்க்கியூட்டில் நம்ம சர்க்கியூட் தெரியதான் படிக்கிறோம் இல்லையா? நம்ம நிறைய சர்க்கியூட் இனிமேல் பார்க்க போகிறோம். நம்ம சர்க்கியூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் இந்த மாதிரி இடங்களை கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கியூட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம அதை சிம்பிள் ஆக்குறதுங்கிறத கேள்வி நமக்கு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, V1 இப்படி இருக்குது, V2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வோல்டேஜ் வந்துட்டு 2 வோல்ட்டு, இந்த வோல்டேஜ் 3 வோல்ட்டு அப்படி இருக்கும்போது என்ன வோல்டேஜ் அவுட்புட் வரும்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. இப்போ இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்து கேட்குறாங்க, என்ன வரும் பாருங்களேன். இது வந்துட்டு ப்ளஸ்ஸாக கரண்ட்டாக இருக்குது, இது மைனஸாக கரண்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது சீரீஸு, எப்போவுமே சீரீஸ் என்ன பண்ணுவீங்க வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா V1 + V2. ஆமாம், தானே? சீரீஸாக தான் ஆட் பண்ணுவீங்க வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால். என்ன வோல்டேஜ் சீரீஸில் தான் மாறும், கரண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும். பண்ணியாச்சா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, V1 இந்த வோல்டேஜ் 2 வோல்ட்டு ப்ளஸ் V2 3 வோல்ட்டு. இப்போ 2 + 3 5 வோல்ட். அப்போ இந்த இடத்துல 5 வோல்ட் வருங்கன்னு அர்த்தம். சொல்லியாச்சா? ரைட்டு. அப்போ அதே வந்துட்டு இதே கான்செப்டிங் அப்ளை பண்ணலாமா? சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 வோல்ட்டு போடுங்க, இங்கே 3 வோல்ட்டு போடுங்க. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது எப்படி கனெக்ட் ஆகுன்னு பாருங்களேன், ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு மைனஸ் மைனஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, சேம் ஃபார்முலா தான், V1 ஒரே மாதிரி கரண்ட் ஆயிருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் கரண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏன் போட்டிருக்க இந்த இடத்துல? அப்புறம் நாப் இந்த மல்டிமீட்டருக்கு கனெக்ட் பண்ணுறீங்க, அதுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி மல்டிமீ கனெக்ட் பண்ணி என்ன வரும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் எப்படி வருது அப்படின்னா, V2 மைனஸில் வரும் நமக்கு. அப்போது ப்ளஸ்ஸுங்கிறது அப்படியே வந்துருச்சு, ஆனால் V2 என்ன வருது அப்படின்னா -V2 நீங்கள் போடணும் இந்த இடத்துல. இதான் அதோட ஃபார்முலா. என்ன சொல்கிறது தெரியுது இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் பொது ஆட் தான் பண்ணும், இது ஆட் தான் பண்ணும். ஆனால் ரிவர்ஸில் கரண்ட் ஆகிறதுனால எது ரிவர்ஸில் கரண்ட் இருக்கோ அதை நீங்கள் மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 போடுவீங்க, இங்கே 3 போடுவீங்க. இந்த 3 இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும். அப்போ 2 வோல்ட் - 3 வோல்ட்டுங்கிறது என்ன வரும்? -1 வோல்ட் வரும். இப்போ மைனஸில் ஆன்சர் வருது. ரைட்டா? இதுதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கு இதுக்கும். சேம் ஃபார்முலா தான், பட் இங்கே மைனஸ் போட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த V2. சேம் லைக் தட் இது இங்கே பார்க்கலாமா? இது வந்துட்டு எப்படி இருக்குது? சீரீஸாக இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லி கொடுத்துருக்கேன், சீரீஸாக இருந்தால் மட்டும்தான் வோல்டேஜ் வந்துட்டு மாறும், பேரலில் இருந்த வோல்டேஜ் வந்து மாறாது. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஆட்லாம் பண்ணக்கூடாது. இங்கே சிம்பிள், இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸில் எந்த வோல்டேஜ் சோர்ஸ் அதிக பொட்டென்ஷியல் இருக்கோ அதுதான் அவுட்புட்டில் வரும். சிம்பிள், இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த ஃபார் எக்ஸாம்பிள் V1 அதிகமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்துட்டு V1 அதிகமாக இருந்தால் அவுட்புட் V1 வரும். இதே இந்த இடத்துல வந்துட்டு V2 அதிகமாக இருந்ததுன்னா அவுட்புட் V2 வந்துடும். என்ன சொல்கிறது இல்லையா? இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸ் V2 ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 3 வோல்ட் இருக்குது அப்படின்னா அவுட்புட்டில் வந்துட்டு எந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்கோ அது அவுட்புட்டில் வந்துடும். என்ன சொல்கிறேன், புரியுதா? இதே இந்த இடத்துல 3 வோல்ட் இது 2 வோல்ட் இது இருந்ததுன்னா 3 வோல்ட் அப்படி வரும். ஸோ எது அதிகமாக இருக்கோ அந்த வோல்டேஜ் அவுட்புட்டில் வரும் சொல்ல வரேன். என்ன புரியுதா? ரைட்டா? இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் போட்டு மாற்றி போட்டிருக்கேன். சேம் லைக் தட் இங்கே 2 வோல்ட்டு போட்டுக்கோங்க, இங்கே 3 வோல்ட்டு போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணி அதை எங்கே பண்ண போகிறீங்க? என்ன பண்ணீங்க? சேம் லைக் தட் இங்கே எது பெருசாக இருக்குது? இது பெருசாக இருக்குது. 3 வோல்ட்டு தான் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குன்னா அவுட்புட்டில் என்ன வரும்? 3 வோல்ட்டு தான் வருது. ஆனால் அங்கே பொலாரிட்டி மாறி இருக்கிறனால அவுட்புட் வந்துட்டு மைனஸில் வருது. இதே வந்துட்டு இந்த இதே 3 வோல்ட் இங்கே இருந்து பொலாரிட்டி கரெக்டாக இருக்குது, ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கரெக்டாக இருந்தால் 3 வோல்ட் கரெக்டாக வரும். ஆனால் தப்பாக இருக்கிற ஒரு வோல்ட் மீட்டரில் ஒரு சோர்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்க பொட்டன்ஷியல் அதிகமாக வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறனால அவுட்புட் வந்துட்டு அதிகமாக ப்ளஸ் மைனஸ் வருது ஆன்சர் நமக்கு. என்ன சொல்கிறேன், புரியுது இல்லையா உங்களுக்கு? இதுக்கு அப்படியே இந்த இங்கே போட்டதை இங்கே போடுவீங்க, இங்கே போட்டதை இங்கே போடுவீங்க, அப்படியே ஆப்போசிட் இருக்குன்னு சொல்லுவார் கரண்ட்டுக்கு. ரொம்ப சிம்பிள். கரண்ட்டுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ஆல்ரெடி பேரலாக இருந்தால் மட்டும்தான் கரண்ட் வந்து மாறும், இதே வந்துட்டு சீரியஸாக இருந்தால் கரண்ட் வந்துட்டு மாறாது. பேரலில் தானே இருக்குது எல்லாமே. சரி, பேரல் இது பேரலில் இருக்குது.
அப்போ இது இங்கே பண்ண விஷயத்தை இங்கே அப்ளை பண்ணுவீங்க, இங்கே பண்ண விஷயத்தை இங்கே அப்ளை பண்ணுவீங்க, அதான் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்குது, கரண்ட் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த கரண்டோடைய எந்த வோல்ட் கரண்ட் சோர்ஸுடைய கரண்ட் அதிகமாக இருக்கோ அது அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 ஆம்பியர் இங்கே 3 ஆம்பியர் இருக்குது அப்படின்னா இதான் அதிகமாக இருக்குது, அப்போ அவுட்புட் 3 ஆம்பியர் சொல்லணும். எது அதிகமாக இருக்கோ அவுட் அவுட்புட் வரும். சேம் ஆகி தான் இங்கேயும், இங்கே 2 ஆம்பியர்ன்னு இருக்குது, இங்கே 3 ஆம்பியர்ன்னு இருக்குது, இங்கே எது அதிகமாக இருக்குது 3 ஆம்பியர் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் எது ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, 3 அதிகமாக இருக்கிறது என்ன இருக்குது, ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறனால அவுட் புட் வந்து உங்களுக்கு -3 ஆம்பியர்னு வரும். சிம்பிளாக புரியுதா? இதான் கான்செப்ட். இங்கே அப்ளை பண்ணது இங்கே இது சீரிஸாகவும் அப்ளை பண்ணுறீங்க இதை. ஸோ வோல்டேஜில் பேரலாகவும் அப்ளை பண்ண விஷயத்தை கரண்ட் சீரிஸாகவும் அப்ளை பண்ணுறீங்க, இதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ண வச்சு இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த I1 + I2 இதான் ஃபார்முலா, I1 + I2. இங்கே 2 ஆம்பியர்ன்னு இருக்குது, இங்கே 3 ஆம்பியர்ன்னு இருக்குது, அப்போ 2 + 3 வந்து 5 ஆம்பியர் இதில் கரண்ட் வருது நமக்கு. சேம் லைக் தட் இங்கேயும் அது தான், 2 ஆம்பியர் 3 ஆம்பியர். இங்கே 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் தான் இங்கே I1 + ஆனால் I2ன்றது எப்படி இருக்குது இந்த இடத்துல, ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்குது. ஆமாம் தானே, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்கும்போது இதை நீங்கள் -I1 - I2 ரெப்ரசென்ட் பண்ணணும். நீங்கள் இதை இங்கே பண்ணது இங்கேயும் இங்கே பண்ணது இங்கேயும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறது தெரியுது இல்லையா? ஸோ இதான் இந்த நாலத்தையுமே நோட்டில் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க என்ன எதுன்ட்டு, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நான் திரும்ப சொல்லிடுறேன் என்ன எதுன்ட்டு, சீரியஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க வந்துருச்சு ரைட்டு, அது சீரியஸ் வந்து ஆட் பண்ணும். ஆனால் வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறனால அது மட்டும் எது ரிவர்ஸில் இருக்கோ அதை நீங்கள் மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லிட்டேன் ரைட். சேம் லைக் இங்கே அதே மாதிரி தான், இங்கே எது அதிகமாக இருக்கோ அது அவுட்புட்டில் வருது, அதே மாதிரி தான் இதுவும் எங்கே அதிகமாக இருக்கோ அவுட்புட்டில் வருது. ஆனால் இது போலாரிட்டி மாறி இருக்கிறதுனால அது வந்து மைனஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் இந்த இடத்துல நம்ம சொல்லிச்சா, அதுதான் அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும். சேம் மாதிரி கரண்ட் சோர்ஸ் இங்கே சீரியஸாக இருந்தால் தான் ஒன்று சேஞ்ச் இருக்கா சொல்லியிருக்கேன். அப்போ சீரியஸாக இருக்கும்போது எது அதிகமாக இருக்கோ அப்படியே அவுட்புட் வந்துடும், இது ஆட்லாம் பண்ணக்கூடாது இல்லை ரேட்டாக, ஏன்னா பேரலாக இருந்தால் ஆட் பண்ணணும் கரண்ட் எப்பவுமே. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு இது மாறி இருந்தது அப்படின்னா எது அதிகமாக இருக்கோ அதான் போகும், ஆனால் மாறி இருக்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்கே மைனஸில் அவுட்புட் வரும். சேம் மாதிரி இதுவும் இது பேரலாக இருக்கா மாறும்னு சொல்லிட்டு கரண்ட், அப்போ இங்கே பண்ணது இங்கே பண்ணணும், ஆட் பண்ணுறீங்க இந்த இடத்துல I1 + I2, அது இங்கே ரிவர்ஸில் இருக்கிறதுனால I1 - I2. இட் மீன்ஸ் I1 இங்கே ரிவர்ஸில் இருக்கிறனால அப்படி தான் வரும். எப்படி எழுதுவீங்க, I1 - I2 எழுதணும். இதை பண்ணால் அதான் வரும். அதே மாதிரி இங்கே பண்ண வரும் V1 - V2 வரும். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதை எழுதிட்டேன். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு, இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, யாருமே இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நோட்டில், அடுத்தடுத்து நிறைய சம்ஸ் போட போகிறத வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு ஓ இவ்வளோதானான்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு ரைட்டா. சின்ன ஒரு முக்கியமான ரெண்டு செகண்ட் போட்டிருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ. ஓகே, இப்போ சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இன்னொரு ரெண்டு சர்க்யூட் இருக்குது, இதை மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு நமக்கு. என்ன இருக்குது அப்படின்னா சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க இது ரைட்டா. வோல்டேஜுக்கு பேரலெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நீங்கள் கண்டுக்க தேவையில்லைன்றாங்க. என்ன ரீசன் பாருங்கண்ணே, வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்கா, இங்கே ஒரு மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வோல்டேஜ் வந்து 24 வோல்ட் அப்படி இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண என்ன என்ன வோல்டேஜ் வரும், சேம் 24 வோல்ட்டு தான் வரும். அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் வச்சாலும் அதே வோல்ட்டு தான் அங்கே வரும், வைக்கலும் அதே வோல்ட்டு தான் வரும். ஆமாம் தானே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கே வைக்கணும் அவசியமே இல்லை. அப்போது ஒரு வோல்டேஜுக்கு பேரலெல்லாம் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் சர்க்கியூட்டில் ரிமூவ் பண்ணிருங்கன்றாங்க. ரிமூவ் பண்ணி எதிர்க்கேன்னா இதான் எழுதிருக்கேன், ரிமூவ் பண்ணி இது ரிமூவ் பண்ணி எதிர்க்கேன், இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி எழுதிக்கோங்கன்றாங்க. இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் சோர்ஸ் இருக்கா, கரண்ட் சோர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், சீரியஸாக தான் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சீரியஸாக தானே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ சீரியஸாக இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு அம்மீட்டர் இருக்குது இந்த இடத்துல, அம்மீட்டர் செக் பண்ணிங்கன்னா இந்த கரண்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 ஆம்பியர் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணாலும் இங்கே 8 ஆம்பியர் தான் இந்த இடத்துல ரீடிங் வரும், ரிமூவ் பண்ணாட்டி இருந்தாலும் 8 ஆம்பியர் தான் ரீடிங் வரும். அப்போ வச்சாலும் வைக்காத ஒன்று தானே. அப்போது இந்த மாதிரி இருக்க சர்க்கியூட்டை இந்த மாதிரி எழுதிக்கலாம், சீரியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணி இங்கே எழுதிட்டேன், இது ரிமூவ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் நான், ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒன்றுமே இருக்காது, அதான் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த சர்க்கியூட்டை நான். இப்போ புரியுது என்னென்ட்டு, இதுதான் கான்செப்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறையா சம்ஸ் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை சொல்லிக் கொடுத்த இது 8 சர்க்கியூட் இருக்குது, டோட்டலாக 8 கான்செப்ட் இருக்குது, சீரியஸ் சீரியஸ் பேரலல் பேரலல் சீரியஸ் சீரியஸ் பேரல் பேரல். அதே மாதிரி அங்கே ஒரு பேட்டரிக்கு ஒரு சோர்ஸ் இருக்குன்னா சீ பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி பிஹேவ் பண்ணுது. ஸோ நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, அப்கமிங் நிறையா சம்ஸ் எதிர்த்து போடலாம், அப்போ நிறையா நீங்கள் கற்றுக்கலாம் ரைட்டா. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த யூடியூப் சேனல் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, நீங்கள் என்ன கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த பை ஃப்ரம் ப்ரோக்ராம் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே கைஸ், பை.